ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் லாயல் பின் எபிசோட் 9 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனினோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. உட்காரும் போதே அவங்க சின்ன அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஆனின் நேற்று நிறையா குடிச்சிருந்தா, ஆளே இந்த பக்கம் காண பாருங்க, எழுந்தாளா இல்லையானே தெரியலன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு உட்காடுறாங்க. உட்காந்த கொஞ்சம் நேரத்திலே ஆனின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களையும் கிண்டல் பண்ணுறாங்க. நேற்று நிறையா குடிச்சிருந்த கூடையே உன்னை தேடிக்கிட்டே அண்ணன் வந்தார், உன்னை காணும்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணாருன்னு சொல்லி சின்ன பையன் சொல்கிறாரு. அதுக்கு ஆனின், அப்படியா, சாரி ப்ரோ, இந்த மாதிரி நான் ரொம்ப ட்ரங்க் பண்ணதுனால வீட்டுக்கு சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன், அதனால தான் அங்கே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீ ஓகேவான்னு சொல்லி பெரிய அண்ணன் கேட்குறாரு. ஓகேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சின்ன அண்ணனும் கேட்கணும் வேகத்துக்காக கிண்டல் பண்ணிக்கிட்டு ஓகேவான்னு கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க போட்டிருக்க பிளானை பற்றி சொல்கிறாங்க. சின்ன அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மலாம் ஒரு வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம், முக்கியமாக பிரின்சஸ் அவனையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு பார்த்துருக்க போகணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலான்னு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ட்ரிப் தான் போக போகிறோம்னு சொல்லிட்டு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. அப்படியா, ஜாலின்னு சொல்லிட்டு ஆனின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரிப்புக்கு லேடி பின் பியா எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே அந்த பெரிய அண்ணனுக்கு முகமே மாறிடுச்சு. ஏன்னா நேத்து இப்படி ஒரு சம்பவத்தை அவர் பார்த்துருக்காரு இல்லையா, அதனால் அவரால் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. உடனே ஆனின்னு கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லிட்டு நத்திங் நத்திங்னு சொல்லிட்டு கம்முனு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் டுமாரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கே போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பியாவும் பிரீக்கும் அவங்களோட இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட திங்ஸும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ப்ரீக் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, ஏன்னா அது பீச்சே பார்த்ததில்லை போல். பட் இந்த பியா இருக்கு இல்லையா, அது இங்கிலாண்டில் இருந்ததுனால பீச்சுக்கெலாம் அடிக்கடி போயிருக்கும் போல். அது அந்த இடத்த பற்றி நிறையா தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணிக்கும். ப்ரீக் என்ன சொல்லுனா, அங்கே பெரிய பெரிய மீன்லாம் இருக்குமாமே, அதெல்லாம் என்னை கடிச்சிட்டுனா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி தான் தண்ணியில் இறங்க போகிறோம்னா தெரியலன்னு சொல்லுது. அதுக்கு ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, எந்த ஒரு விலங்கையுமே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஷார்க்கால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே வந்து லேடி பின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் ஆமாம், நம்ம பிரின்சஸ் ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவங்க தான், நம்மளை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே அவங்க கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. ஆனின் ஒரு சின்ன கேப்பை கூட விட்டு வைக்கிறது இல்லை போல், எந்த கேப்பு கிடைச்சாலும் சரி இருங்க. அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறாங்க. அதை கீழே உட்காந்துக்கிட்டு ப்ரீக்கும் பியாவும் பார்த்துட்டு அவங்க வெக்கப்படுறாங்களோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வெக்கப்பட்டு நினைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நிறையவே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் எல்லாரும் அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடி ஆகிற மீன்ஸ் கார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே போகிறதுக்காக கிளம்பிகிட்ருக்காங்க. அப்போ இன்னொரு சைட்லேருந்து லேடி பின்னும் அவங்க கூட ப்ரீ பியாவும் வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் ஆனின் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து லேடி பின் என்ன பார்க்குறாங்கன்னா, தூரத்துலேருந்து லாயல் பின் என்னத்தை பார்க்குறாங்கன்னா, பிரின்சஸ் ஓன் அங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் வரதா தானே பிளானு, அதை தான் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க டென்ஷன் ஆகிறத ஆனின்னும் தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்கள போய் சமாதானப்படுத்தணுமேனு கிட்ட போயிட்டு வா பின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவங்க கோபமாக தான் இருக்காங்க. இது என்ன ஹனிமூன் ட்ரிப்பா, உனக்கும் அவளுக்கு ஹனிமூனாங்கிற மாதிரி கோபமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும், வான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இவங்க கிட்டே வந்ததுக்கப்புறம் காரில் போய் ஏறுறது மூலம் எல்லா திங்ஸையும் பிரணவத்தும் அவங்க அண்ணனும் எடுத்து வச்சுட்டு நான் முன்னாடி போய் உட்காறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெரியவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் போயிட்டே இருங்க, எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அண்ணனும் அண்ணியும் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. சரி வா பின் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு இவங்களும் பின்ன கூப்பிட்டு எல்லாரும் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க மூணு காரில் போனாங்க இல்லையா, இந்த கார் வரத்துக்கு முன்னாடி அவங்க மூணு காரில் போனாங்க இல்லையா, அவங்க இந்த லேடி பின்
ஆனின்லாம் போன கார் வரத்துக்கு முன்னாடியே சின்ன அண்ணா அங்கே போயிருப்பாரு. இவங்க வந்ததும் வெல்கம் பண்ணுவார், வாங்க ட்ராவல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ணா மட்டும் ஜாலியாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமாங்கிறாங்க. ஆமாம், அவங்க என்ன கப்பிள்ஸ் தானே, நியூ கப்பிள்ஸ், ஜாலியாக இருக்கட்டும்னு சொல்லி சின்ன அண்ணனும் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, மாஸ்டர் புவா தான் வராரு. அவரை பார்த்தோடனே பின்னோட முகமே மாறிடுது. இவன் இப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு சின்ன அண்ணன் நான் தான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேஸே மாறிடுது. ஆனால் மாஸ்டர் குவா மட்டும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு சான்ஸ் நமக்கு லேடி பின்ட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு பிரேக் பியா கூட பின்னே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸ்டர் வந்திருக்க விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக வந்து நல்லாவே போகாது, அது எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. இந்த மாஸ்டர் எப்போ இங்கே வந்தாரோ அப்போவே எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சின்னு சொல்லி லேடி பின் சொல்கிறாங்க. அதுக்கு பிரேக் என்ன சொல்லுதுன்னா, அந்த சின்ன அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மாஸ்டருக்கு ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அவர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு லேடி பின் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரீக் பியா நீங்கள் ரெண்டு பேரும் என் கூடயே இருங்க, என்னை விட்டு எங்கேயுமே போகாதீங்க, நான் தனியாக இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எஸ் யுவர் ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சின்ன அண்ணனும் மாஸ்டர்கிட்ட போய் பேசுகிறாரு, உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸு, உனக்கு நல்ல சான்ஸாக இருக்குங்கிறதுனால தான் உன்னையும் நான் இந்த ட்ரிப்புக்கு இன்வைட் பண்ணேன். இந்த இடத்துல உன் லேடி பின் கூட நீ எப்படியாவது சேர்ந்துடணும், உன்னுடைய ரொமான்ஸையும் காதலையும் வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ கலக்கு கலக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுகிறாரு. அவருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ் சொல்கிறாரு அவர். அடுத்தது அங்கே ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க இல்லையா, எதுக்காக வெக்கேஷனுக்காக போனாங்க இல்லையா, எல்லாரும் பீச்சில் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு டேபிள்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கான லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பிரீக் பியா லேடி பின் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனினங்க வந்து நீ இங்கேயே வந்து இதே தான் பண்ணுறியா, வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பட் லேடி பின் அதை அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. நீ போயிட்டு அங்கே உட்காந்துட்டு நான் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. அதுக்கு ஆனின் இங்கே வந்து நான் சாப்பிட்றது இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கியா, வா போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை அடுத்தது உனக்கு பசிக்கும்ல, நான் இப்போ லஞ்ச் கொடுக்கணும்லங்கிறாங்க. ஆமாம் எனக்கும் பசிக்குதுதான்னு சொல்லிட்டு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவங்களே ஹெல்ப் பண்ண வராங்க. பட் அதுக்கு லேடி பின் ஒத்துக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரியே அங்கே கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க. ஒரு வழியாக லேடி பின் சரி நீ போ நான் வரேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா, பிரணோத்தவங்க உட்காந்துருக்காரு. அவர் மட்டும்தான் டேபிளில் உட்காந்துருக்காரு. ஏன்னா மற்றவங்களாம் பேர் பேராக இருக்கிறதுனால அங்கங்கே ஜாலியாக இருக்காங்க. இவர் மட்டும் சிங்கிளாக இருக்காரு. தூரத்தில் பார்த்துட்ருக்காரு என்னென்னா, ஆனினோட அண்ணி அந்த கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனினும் வந்து கேட்குறாங்க, நீ என்னத்தை அப்படி வரைக்கே வரைக்கே பார்க்குறேன்னு, அங்கே பாரு கேர்ள்ஸ்லாம் குளிக்கிறத பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குங்கிறாரு. இருக்கும் இருக்கும், அங்கே பாரு லேடி பின் அதை விட அழகாக இருக்காங்க, பிரிட்டியாக இருக்காங்கங்கிறாங்க. அதுக்கு ஆனின் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, உனக்கும் லேடி பின்னுக்கும் செட் ஆகாது நீ வீடுங்கிறாங்க. அதே மாதிரி பிரணோத்தும் லேடி பின்னை உத்து பார்க்குறாங்க. அங்கேயிருந்து தூரத்துலேருந்து முறைக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அவங்க எதுக்கு முறைப்பாங்கன்னா, பிரணோத் கூட ஜாலியாக உட்காந்துருக்காங்கன்னு அவங்க முறைப்பாங்க. பட் இவர் அதை தப்பாக புரிஞ்சுப்பார். எப்போ ஆம்பளைங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது போலையே, இப்படி முறைக்கிறாங்க, நமக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் ஜோடியே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ஆனின் உனக்கு ஒரு சூப்பர் ஜோடி நான் வச்சுருக்கேன், ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அதில் யாரை செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணாலும் ஓகே, உனக்கு யாருன்னு பாருன்னு சொல்கிறாங்க. யார் இந்த ரெண்டு பேருன்னு பிரணோத்தும் ஆர்வமாக கேட்குறாரு. வேற யாரும் இல்லை, பியாவையும் பிரீக்கியும் தான் சொல்கிறாங்க. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு நான் சிங்கிளாகவே இருந்துருவாங்களா, காலம் முழுக்க சிங்கிளாகவே இருந்துருவேன்னு சொல்கிறாரு. இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன அண்ணனும் மாஸ்டரும் அந்த இடத்துக்கு வராங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, பிரணோத்துக்கு தான் பொண்ணு பார்த்துட்ருக்கோம், பிரீக்கும் பிரியாவும் ஓகேவான்னு பாருங்கண்ணாங்கிறாங்க. சூப்பர் பேராக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மாஸ்டர், அவருக்கு பொண்ணு பார்த்தது போதும், எனக்கு இருக்கிற பொண்ணை கொஞ்சம் செட் பண்ணி விடுங்க மாதிரி பின்னை தான் மீன் பண்ணி சொல்கிறாரு.
அதுக்கு ஆனின் பதிலும் சொல்ல மாட்டாங்க, கோபமும் பட மாட்டாங்க. ரெண்டுக்கும் நடுவில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணி வச்சுப்பாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.